ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்ஸில் சமையல். இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் தான் போட போகிறோம். பண்ருட்டியில் பலாப்பழமும் முந்திரியும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுவும் இந்த ரோஸ்டட் முந்திரி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. நார்மல் முந்திரியை விட இந்த ரோஸ்டட் முந்திரி விலை கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள், நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஏன் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னா, ரெண்டு வகையான ரோஸ்டட் முந்திரி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மிளகு, இன்னொன்று வந்து காரம். இப்போது இதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இந்த நெய்யே வந்து கரெக்டாக இருக்கும், போதுமானது. இந்த 1.5 ஸ்பூன்லேயே வந்து நம்ம மொத்த முந்திரியும் வந்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இந்த முந்திரி அளவு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் லேசாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கணும். கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். நம்ம எடுத்தவுடனே வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கக்கூடாது. கொஞ்சமாக வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது பொறுமையாக தான் கொஞ்சம் வறக்கணும். அப்போ தான் உள்ளார கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகும், ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். நீங்கள் இந்த மாதிரி முழு முந்திரியை வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் டைம் ஆக இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாறும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இதுலேருந்து நம்ம வந்து பாதி எடுத்து வச்சுட்டு மீதி பாதி மட்டும் நம்ம பண்ணலாம். கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும். அதனால் வந்து கேஸ் வந்து ஆன் பண்ண வேணாம். இந்த சூட்லேயே தான் நம்ம வந்து பவுடர் போட போகிறோம். இப்போ இந்த பாதி மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த பாதியில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக வந்து சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் வந்து இது நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடுங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த சூட்லேயே வந்து லைட்டாக வந்து நீங்கள் பரட்டி எடுத்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும். லைட்டாக வந்து நம்ம கலர் விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே சூட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாதி நம்ம போட்டுட்டு அதில் வந்து நம்ம மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கணும். மிளகுத்தூள் வந்து தேவையான அளவுக்கு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதிலே வந்து சாட் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போ லேசாக வந்துட்டு உப்பு போட்டதுக்கப்புறம் இதையும் இந்த சூட்லேயே வந்து நல்லா கலரி விடணும். இது இப்போ நல்லா வந்து கலரி விட்டுட்டு இது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெண்டுமே நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரோஸ்டட் முந்திரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சூட்லேயே சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். டைம் ஆக வந்து இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ விலை கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக நம்மளே வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பட்டன் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.